அதான் நானும் மூணு பலி கொடுக்க முடிவு பண்ணி இன்னைக்கு அந்த மூணாவது பலிய கொடுக்க போறேன். நிரா சார், கேசவன் ஏரியால இருக்க போலீஸ் ஸ்டேஷன்ல சொல்லி ஒரு மூணு போலீஸ யாருக்கு தெரியாம உணா விட வாட்ச் பண்ண சொல்லு. சரிங்க சார். மூன்றாவது குழந்தையையும் நரபலி கொடுத்த மந்திரவாதி மங்களகிரி கையும் களவுமாக பிடிக்கப்பட்டார். கொல்லப்பட்ட குழந்தையை பெற்றோர் அடையாளம் காட்டினர். அண்ணே, எப்படிண்ணே இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன்டா. நீ எப்படிடா இருக்க? நான் நல்லா இருக்கேண்ணே, நல்லா இருக்கேன். அண்ணே உட்காருங்கண்ணே, உட்காருங்க. அண்ணே என்னண்ணே, நீங்க போங்கண்ணே, நான் இங்கே தான் இருக்கேன்னு தெரிஞ்சோம். இவ்வளோ நாள் ஏனே என்னை பார்க்க வரல? உங்கள் ரெண்டு பேரையும் நான் நிழலாட்டம் தொடர்ந்து தாண்டா வந்துக்கிட்டு இருக்கேன். அததுக்குன்னு ஒரு சமய சந்தர்ப்பம் வேண்டாமா? இப்போ தான் உன்னை பார்க்கறதுக்கு உத்தரவு கிடச்சிது, உடனே வந்துட்டேன். அம்மா எங்கே தக்ஷணா? அது என்னமோ தெரியலண்ணே. அம்மா இங்கே வர்ற நேரம்லாம் உத்தராவும் கரெக்டாக வந்துடுறான். இல்லை, உத்தரா இங்கே வர்றதை பார்த்து அம்மாவும் கரெக்டாக வந்துடுறாங்க. அம்மா உள்ளதாக இருக்காங்க, போகலாமா? நீங்கள் இங்கே இருங்க, ரொம்ப நாளைக்கு அப்புறம் மீட் பண்ணியிருக்கீங்க, பேசிகிட்டு இருங்க. நான் போய் அம்மாவை பார்த்துட்டு சூப்பராக அவங்க கையால் ஒரு காஃபி குடிச்சிட்டு அவங்கள அழைச்சிட்டு வந்துடுறேன். தக்ஷணா, இவன் இன்னும் மாறவே இல்லை. அன்னையிலேருந்து காஃபி காஃபின்னு உயிரை விடுவான். காஃபி குண்டா போட போட போ, நான் போய் கூட்டிகிட்டு வந்துடுறேன். சொல்லு தக்ஷணா. அப்புறம் சொல்லுங்கண்ணே, எப்படிண்ணே இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஆமாம், இப்போ தான் உத்தரவு கிடச்சேன்னு சொன்னீங்களே, அப்படின்னா? தீன தயலனுங்கிற டைட்டஸ். அவர் தான் உன்னை பற்றி ஒன்று விடாமல் என்கிட்ட சொல்கிறவர். அதை நானும் உத்தரவும் அப்பப்போ பரிமாறிக்குவோம். உத்தரவுக்கு இப்போ தான் தெரியும் தீனதயாள் தான் இதுக்கெல்லாம் காரணம்னு. அப்படின்னா அண்ணே நீங்கள்? ஆமாம், பெரியண்ண ஐயா ஃபேமிலியோடு சேர்ந்து நானும் ரசிக்கப்பட்டேன். ஜீவா சார் கோயில் கட்டுற கான்ட்ராக்டுக்கு ஏற்பாடு பண்ணதே நான் தான். இது பாஸ்டருக்கும் தெரியாது, ஏன் ஜீவா சாருக்குமே தெரியாது. அண்ணே, நான் இதை எதிர்பார்க்கவே இல்லைண்ணே. ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உங்க அப்பியரன்ஸ் அப்படியே மாறி போச்சுண்ணே, உங்க பேச்சும் கூட. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இத்தனை காலமும் நீ வல்லமைய கர்த்தருக்கு ஊழியம் செஞ்சுக்கிட்டு இருக்கேன்னு தெரிஞ்சு அந்த சந்தோஷத்துக்காகவே உத்ரா எல்லா நெருக்கடிகளையும் கொடுமைகளையும் தாங்கிட்டு வந்தான். நானும் அடிக்கடி இங்க வந்து போய்கிட்டு இருந்தா ஐயாவோட ஃபேமிலி என்ன உன்னை பத்தி எல்லாம் குணாவடக்காதுக்கு ஈஸியா மேட்டர் போயிருக்கோம். அதனாலதான் டைட்டஸ் இதுவரைக்கும் நம்மளை சந்திக்கிறதுக்கு அனுமதிக்கல. ஆனா இப்ப உணாவை சுத்தி நம்பிக்கை யாருமே இல்லை. அவ நம்பி இருக்கிறது வடிவேலு ஒருத்தனை மட்டும்தான். ரெண்டு பேருமே சரியான முள்ள மாதிரி தனம் பண்றவனுங்க. உணாவோட இன்னொரு நம்பிக்கை அவளோட மந்திர தந்திர பூஜைங்க தான். அதை முன்னிட்டு தான் நான் உங்ககிட்ட பேசுறதுக்காக வந்தேன். ஆமா, அன்னைக்கு உத்ரா உங்ககிட்ட என்ன சொன்னா? தன்னோட குழந்தைங்களை பத்தி, தக்ஷணா எலிசபெத் ஆஸ்திரேலியாவில் வளர்கிறத பற்றி. நீங்கள் தான் அவளை சேஃபாக தூக்கிட்டு போயிட்டீங்கன்னு சொன்ன. அப்பவும் சரி இப்பவும் சரி, உத்தரவை நாம தாண்ட சரியாக புரிஞ்சுக்கல. பாவண்டாவ பைத்தியக்காரத்தனமாக எல்லாத்தையும் மூடி மறைச்சிட்டான்டா. அண்ணே என்னென்ன சொல்கிறீங்க? எனக்கு ஓ மேல கூட ரொம்ப கோபண்ட தச்சுனா. நீயும் தானே என்கிட்ட மறைச்சிட்ட. சொல்லியிருந்தா அப்பவே உத்தரவை காப்பாற்றிருக்கலாம்ல. போட அண்ணா. என்னண்ணே நீங்க எதை பத்தி நான் சொல்றீங்க? சொல்றேன் கேளு. அவ மகளை நேசன் நெல்சன்ட்ட ஒப்படைக்கிறதுக்காக சில டாக்குமெண்ட்ஸில் சைன் பண்ணுறதுக்காக என்கிட்ட வந்தான். ஒரு ரகசியமான இடம். துலுக்கானமும் சுந்தரேசனும் அங்கே இருந்தாங்க. அவங்க யாருன்றத டைட்டஸ் பின்னாடி சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கே தெரியும். அங்க வச்சு எல்லாத்தையும் கொட்டி தீத்துட்டான்டா உத்ரா. அண்ணே என்னன்னு சொன்னா? என்னது பெரியண்ண ஐயா, நீ நான் எல்லாரும் அங்கிருந்து போனதுக்கு அப்புறம் ஒரு நாள் உத்ரா கவனிக்கிறது தெரியாம குணா கண்ணாடியை பார்த்து பேசிக்கிட்டு இருந்திருக்கா. என்னோட டார்கெட்டே நீ தான் தக்ஷணா. உன்னை துடி துடிக்க வைக்கணும் தான் உத்ராவை நான் என் வலையில விழ வச்சேன். எப்படியெல்லாம் என்ன அவமானப்படுத்தின நீ,
அதான் உத்ராவை எலிசபெத்த உங்க மூணு பேரையும் பிரிச்சேன். மறுபடியும் ஒண்ணு சேர்ந்தீங்கன்னு வையே, எங்க இருந்தாலும் உங்களை தேடி தேடி வந்து உங்களை கொல்ல வேண்டாம். நீ வந்து கூப்பிடும் போதெல்லாம் உன் கூட ஓடி வரணும்னு ஆசைப்பட்டாலும் எங்க அவன் நம்மளை எல்லாம் கொண்டுடுவாளும் பயந்து நம்மளை எல்லாம் வரக்கூடாதுன்னு அவன் விரட்டி அடிச்சிருக்கான். அப்படித்தான் வேணும்னே அவன் குடோன்ல பேசி நீ டென்ஷன் ஆகி பாட்டில் அவனை குத்திட்ட. கோர்ட்ல வச்சு அவன் பேசினதும் அவனுக்கு பயந்துதான் தெரியாதனமா அவகிட்ட மாட்டிக்கிட்டேன். எதுவா இருந்தாலும் அது என்னோட போகட்டும், எனக்கு எல்லாமே இருந்து பார்த்துக்கிட்டத தட்சணா. அவன் இவ்வளவு மாதிரி ஒரு பிசாசு கையில மாட்டிடக்கூடாதுன்னு தான் நான் உங்களையெல்லாம் விட்டு நான் ஒதுக்கிட்டேன்னு சொல்லி கதறி அழுதாண்டா. ஏண்டா ரெண்டு பேருமே என்கிட்ட சொல்லாம மறைச்சிட்டீங்களடா. எப்படி நான் இந்த அசிங்கத்தை சொல்றது? ஏய் தட்சணா வா, வந்து டைனிங் டேபிள் உட்கார்ந்து சாப்பிடு. நான் இன்னைக்கு டைனிங் டேபிள் உட்கார்ந்து சாப்பிட்டுருக்கேன். பரவாயில்ல, இன்னைக்கு ஒரு நாள் உட்கார்ந்து சாப்பிடு. நான் வேணான்றல்ல. போடா போ, உன்னை எப்படி இங்க உட்கார வைக்கிறதுன்னு எனக்கு தெரியும். ஆலமரத்தையே ஆட்டி படைச்சோடா இந்த குணா. என்னன்னு தெரியுமா? ஐயாவோட மூஞ்சுக்காகவும் மதிப்புக்காகவும் தான். அப்படி இல்லன்னு வச்சுக்கேன் மூஞ்சியம். ஐயா நம்மளுக்கு எவ்வளவு சுதந்திரம் கொடுத்து வச்சிருந்தாங்க, அது எப்படி நான் மிஸ்யூஸ் பண்றது? அவர் நம்மள பிள்ளைங்களாட்ட நினைக்கல. அப்போ அவ யாருன? அம்மா ஸ்தானத்துல இருக்க வேண்டியவ. ச்சே, பேசவே நான் கூசுதுன்ன. என் கூட தான் அவனு வளர்றான். இதெல்லாம் சொன்னா அவன் வீணா சலனப்படுவான் தான். நான் எதையுமே சொல்லல. ஆனா இப்படி மாத்தி கணக்கு போட்டிருப்பான்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல. பைத்தியக்கார போயிடாம பயந்து பயந்து இத்தனை வருஷமா சித்திரவதை அனுபவிச்சிருக்கான். ஒரு வாட்டி சபலத்துல விழுந்தவன் பாவம். ஐயோ, நான் புரிஞ்சுக்காம போயிட்டேனே. என் தம்பி எலிசபெத்தும் பட்டமரமா நிக்கிறாங்களே. கத்தாவே, இப்ப கூட இதையெல்லாம் சொல்லாம விட்டுட்டா காலம் கடந்து போயிடும் பயந்துதான் உத்தரா அன்னைக்கு பாக்குறதுக்கு ஓடி வந்திருக்கா. குணா அவ்வளவு பெரிய குல பாதகத்தியவ. எனக்கு என்னமோ அந்த மூணு குழந்தைகளோட நரபலிக்கு பின்னால அவதான் இருப்பாளோன்னு தோணுது. உத்தரா இந்த வாட்டி ஆஸ்பத்திரியில சேர்ந்ததும் சுந்தரேசன் தான் ஜீவா எலிசபெத்த அங்கே வர வச்சாரு. இது எல்லாமே தெய்வத்தோட திட்டம் தான். நாமெல்லாம் குறிப்பா நீயும் உத்ராவும் ஒன்னா சேர்ந்துட்டீங்கன்னதும் பழைய கணக்கெல்லாம் தூசு தட்டி எடுத்திருப்பா. அவளோட அடுத்த மூவ் ஒன்ன குறி வச்சு வரலாம். உன் குழந்தைங்க மேல பாயலாம். அதோட எலிசபெத், ஐயாவோட ஃபேமிலி, நான், கடைசியா உத்ரான்னு இப்படி அடுத்தடுத்து நம்மளை பலி வாங்குறதுக்காக பூஜை பண்றாளோன்னு நினைக்கிறேன். பயப்படாதடா, நமக்கு என்ன நடந்தாலும் கர்த்தர் மகிமைப்படுவார். ஆனா நமக்கு ஆண்டவர்கிட்ட இருந்து வர்ற ஆலோசனைகளை ஜாக்கிரதையை கவனிச்சு நடக்கணும். உன் பிள்ளைங்க கூட ஜாக்கிரதையா தான் இருக்காங்க.
உத்தரவுக்காக நீ விசேஷமா ஜபம் பண்ற, எல்லாரையும் ஜபிக்க சொல்லு. நான் இதையெல்லாம் உங்ககிட்ட சொல்வேன்னு அவருக்கு தெரியாது. நீயும் தெரிஞ்ச மாதிரியை காமிச்சுக்க வேண்டாம். ஆமாண்ண, அவ அப்படி பூஜை பண்றத நானும் குழந்தைங்களும் தரிசனத்துல பாத்திருக்கோம். இன்னைக்கு ஈவினிங் கண்டிப்பா பிள்ளைங்களாம் வந்துருவாங்கண்ணா. இன்னைக்கு என் தட்சணாவோட குடும்பத்தை சந்திச்சதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமா. எனக்கு ரொம்ப சந்தோஷம். தட்சணா, உனக்கு ஒண்ணு தெரியுமாடா, நான் திருச்சிக்கு போய் இளங்கோவன் அம்மா அப்பா அவங்க அண்ணன் எல்லாருமே பாத்துட்டு வந்துட்டேன். அவங்க எல்லாருமே உங்களை எல்லாம் பாக்குறதுக்கு ரொம்ப ஏக்கமா இருக்காங்கடா. மூணாவது மீட்டிங் முடிஞ்சுதான் பிளான் பண்ணோம். நம்ம என்ன பேச வந்ததெல்லாம் பேசி முடிச்சிட்டீங்களா? அம்மா எனக்கு சூப்பரா ஒரு காபி போட்டு கொடுத்தாங்களே, உங்களுக்கு எல்லாம் பேப்பே. நரபலி நியூஸை பார்த்ததும் உத்ராவும் குணா பிளான் இதுவாக தான் இருக்கும்னு கெஸ் பண்ணி தான் இருப்பு கொள்ளாமல் உன்னை பார்க்கறதுக்கு ஓடி வந்துட்டான். அப்படி தானடா? நானும் அம்மாவும் கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணோம். டேய், என்ன மீறி ஒரு துரும்பும் உண்மையில விழாதுடா. இத்தனை காலமாக தானடா நடந்துகிட்டு இருக்கு. என்னை சுற்றி எல்லா இடத்துலையும் ஏஞ்சல்ஸ், குணா வீட்டில் நீ. அண்ணே, இவனை கண்டிச்சு வைங்க. மூணாவது நாள் கூட்டத்துக்கு நானும் ஒருவன் அடம் பிடிச்சிட்டு இருக்கானே. ஆமா, அந்த முன்னாடி போர்ஷன் எல்லாம் ஏன் காலியா கிடக்கு? பேச்ச மாத்திரியா? அப்படியே போட்டு என்ன பாத்துக்க. பில்டிங் ஓனர் இன்னும் ஒரு வருஷத்துக்கு நானே யூஸ் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டாரு. அதனால நாங்க பின்னாடி வந்துட்டோம். இங்க எல்லா பில்டிங்குமே பழசு, அதனாலதான் புதுசா ரெண்டு பில்டிங் கட்டி தந்திருக்காங்க. கொஞ்சம் நெருக்கடி தான், அவசியப்பட்டா அவங்க இல்லாதப்போ அங்க இங்கே மாறி மாறி எடுத்துக்கிறோம். மீட்டிங் முடிஞ்சதும் நீயும் உத்தராவும் சேர்ந்து அந்த புது பிளாட் அக்ரிமெண்ட் போட்டு நல்லபடியா முடிச்சிடுங்க. ஏன்னா சொந்த இடம் தான் நமக்கு சரிப்பட்டு வரும். அதுதான் நானும் உத்தரவு இவ்வளவு நேரம் பேசிக்கிட்டு இருக்கேன். அதனால அத முதல்ல சும்மா சொல்றத கேட்டீங்களா? பரவாயில்ல, காபி குடிக்கிறேன் போயிட்டு உருப்படியான காரியம் தான் பேசிட்டு வந்திருக்கான். உத்தரா மாறிட்டான்னு ரெண்டு பேரும் நினைச்சிட்டீங்கல்ல, கடைசியில ஏமாற போறது யாருன்னு பார்க்கத்தானே போறீங்க. கடைசி வரையும் ஜெயிக்க விட மாட்டேன்டா. ஆமா, கடைசி வரைக்கும். இன்னைக்கு கண்டுபிடிக்காம விட மாட்டேன்.
வழியாக போயிடுச்சு போல இருக்கு. அப்பாடா, நல்ல வேலை கண்ணில் படாமல் அப்படியே தப்பிச்சிட வேண்டியது தான். இந்த ரோட்ல தானே வந்தா? ஒருவேளை என்னை பார்த்ததும் மறைஞ்சிக்கிட்டானோ? ஒருவேளை அதுலாம்குள்ள நான் போயிட்டேன் நினச்சி அங்கே போயிட்டானோ? பாத்தியா, எக்கு தப்ப மாட்டிட்டனே, சமாளிப்போம். ஏமா, யாரு மாடி? உனக்கு என்ன வேணும்? இங்க என்ன வேணும் உனக்கு? என்னமா, நான் தான் கேட்டுக்கிட்டு இருக்கல, சொல்லு பதில. இங்க என்ன வேணும் உனக்கு? யார் நீ? அதையே தான் நானும் கேக்குறேன். நீ யாரு? எதுக்காக என்ன ஃபாலோ பண்ணிட்டு இருக்க? உனக்கு இங்க என்ன வேலை? அண்ணே, நீங்க இங்கதான் இருக்கீங்கன்னு ஏன் எனக்கு யாருமே சொல்லல? எல்லாருமா சேர்ந்து என்கிட்ட எல்லா விஷயத்தையும் மறைச்சிட்டீங்க. எல்லாம் உள்ள போய் பொறுமையா பேசலாம். வா. கடைசி நாள் கூட்டத்தில் டேவிட் அப்பாவையும் பிள்ளைங்களையும் போட்டு தர பிளான் தலை. டேவிட் அப்பா போயிட்டார்னா நீங்களே வெளியே வந்துடுவீங்க, உங்களையும் முடிச்சிருது. கிராமத்தில் வச்சு பெரியனையா குடும்பத்தையும் முடிச்சிருது. டேவிட் அப்பாவுக்கு வச்ச குறியில் தர்ஷன் செத்துட்டான். திருக்குமாரன் போலீஸில் மாட்டிக்கிட்டான். வடிவேல் ஆளுங்க பதுங்கிட்டாங்க. வரப்போகிறவன் புது ஆள், கங்காதர அவன் பேர். அவனுக்கு அடையாளம் என்னன்னா நீல சட்டம் போட்டிருக்கணும் போடுறது தான். அவன் கூட இன்னும் 8 பேர் இருக்காங்க தலை. இதெல்லாம் சரசு சொல்லுச்சு. இது அத்தனையும் வேதகிரியோட ஏற்பாடு. டேய், மெதுவா பேசிட்ட, ஏன்டா கத்துற? தூங்குறதுக்கு அதுல விழுந்துற போது. ஆமா, இதெல்லாம் உனக்கு ஏற்கனவே தெரியும்ல, இப்ப வந்து சொல்ற. கொஞ்ச நாளாவே அவன் பின்னாடி யாரோ ஃபாலோ பண்ற மாதிரி ஃபீல் பண்ணிக்கிறான். அதான் பக்கிரி உசராயிட்டுறான் போல. நீ யாருன்னு தர்ஷனா குணா ரெண்டு பேரும் தெரிஞ்சுக்கிற காலம் வந்துருச்சு உத்தரா. சந்தர்ப்பத்தை சரியா பயன்படுத்திக்க. உங்கள் கருத்துக்களை அனுப்ப வேண்டிய முகவரி: மால்கூஷே, ஏஞ்சல் டிவி, வில்லிவாக்கம், சென்னை 49. எங்கள் மின்னஞ்சல் முகவரி dramas@angeltv.org. வரேன்டா டேவிட் தர்ஷனா முர்த்தி.
இப்படி நம்ப வச்சு கழுத்தறுத்துட்டானே. ஹலோ அசோக் சாருங்களா? ஆமா சார், வடிவேலு உணா ஓட்டு சார். மீட்டிங் முடிய மதியம் 2-3 மணி ஆகலாம் சார்.